இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் மற்றும் தொழிலதிபரமான முகேஷ் அம்பானி தன்னுடைய வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்ய பல நிறுவனங்களை கைப்பற்றி வர்றார். அப்படி சில மாசங்களுக்கு முன்னாடி தன்னோட ரீட்டைல் வர்த்தகத்தை மேம்படுத்த ஃபியூச்சர் குரூப் நிறுவனத்தை கைப்பற்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருக்க இந்த நிறுவனத்தில் ஏற்கனவே முதலீடு பண்ண இந்த அமேசான் நிறுவனம் ஃபியூச்சர் குரூப் ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவன ஒப்பந்தத்துக்கு தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிறுவனத்தை கைப்பற்றதுல தயக்கம் காட்டிட்டு வந்தாரு முகேஷ் அம்பானி. இப்போ 8888888 போன் பண்றாரு. இந்தியாவுடைய மிகப்பெரிய லோக்கல் சர்ச் மற்றும் விற்பனையாளர்களுடைய டேட்டா பேஸ் தேடல் நிறுவனமான ஜஸ்டயல் சில வாரங்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தை விற்பனை செய்ய போறதாகவும் அதுக்காக டாடா, ரிலையன்ஸ், சாப்ட் பேங்க் மற்றும் இன்னும் சில நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாகவும் தகவல் வந்துச்சு. ஜஸ்டயல் நிறுவனத்தை கைப்பற்ற ஏற்கனவே டாடா முயற்சி பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க இப்ப திரும்பவும் கைப்பற்றுவதற்கு போட்டி போடுன்னு அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுது. ஆனா இப்போ முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போட்டியில முத இடத்துல இருக்கிறதா தெரியுது. முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்துடைய ரீட்டைல் பிரிவான ரிலையன்ஸ் ரீட்டைல் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்ய ஜஸ்டயல் நிறுவனத்தை 800-900 மில்லியன் டாலர் வரையிலான தொகைக்கு கைப்பற்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில இருக்காங்க. இப்படி இருக்க ஜஸ்டயல் நிறுவனம் நிர்வாக கூட்டத்தை கூட்ட போறாங்க. இந்த புதிய முதலீடு பத்தி ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்க இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கதா தெரியுது. ரிலையன்ஸ்ன்றது இந்தியாவுடைய மிகப்பெரிய ரீட்டைல் நிறுவனமா இருக்கு. இப்படி இருக்க லோக்கல் சர்ச் என்ஜின் பிரிவில் ஜஸ்டயில் தான் டாப் நிறுவனமா இருக்கு. சுமார் 15 கோடி வாடிக்கையாளர்கள் ஜஸ்டயிலுக்கு இருக்கு. இப்ப அந்த நிறுவனத்தை கைப்பற்றுவது ரிலையன்ஸுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். ஜஸ்டயிலுக்கு மொபைல் ஆப் இருக்கு, இணையதளமும் இருக்கு. 8888888 ஹாட்லைன் கால் உதவிகளை கொடுக்கிற ஜஸ்டயில் நிறுவனத்துடைய 60% பங்குகளை கைப்பற்ற திட்டமிட்டு அதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க ரிலையன்ஸ் நிறுவனம்.